Hello students, welcome to Sakthivelscience online coaching. In this video, we will talk about NEET 2023 online unit sample video that attached panni irukom adha neenga paapinga adukku munnadi NEET 2023 kana admission and book process pathi oru chinna detail paathiralam நம்ம ஆன்லைன் பேட்ச்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கமா நீங்க எல்லா இப்பயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளாஸ் நீங்க அட்டன் பண்ண முடியல, ஃபீவர் ஏதாவது ஃபெஸ்டிவல் போயிட்டுன்னு சொல்லிட்டாலும் உங்களுக்கு ரிக்கார்டட் கிளாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோமா? டெய்லி கிளாஸ் 6 to 9 நடக்குமா? என்சிஆர்டி பேஸ் இருக்கும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். அதுக்கான நோட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு டெய்லி சென்ட் பண்ணிடுவாங்க. பைலிங்குவல் மெட்டீரியல் தான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். சண்டே உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும், கிளாஸ் முடிய முடிய டிபிபி டெஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 11th 12th நான் வந்து ஈவினிங் டைம் ஃப்ரீயாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆஃப்லைன் பேட்ச் கேட்டிருந்தீங்கம்மா, ஆஃப்லைன் பேஸ் செப்டம்பர் 1st ஸ்டார்ட் ஆக போதுமா? அதுக்கான டீடைல் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீவியஸாக இன்ஃபர்மேஷன் தரணும்னா 9080545480 கான்ட் பண்ணிருங்கம்மா. இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எப்படி மார்க்க கூடாது அப்படிங்கிறது எல்லாமே கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்துருவேன். ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட. ஃபீஸும் ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், 9080545480 இப்போ கனெக்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு சரிங்களா. இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸில் வந்து NEET 2023 ஓரல் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கான எல்லா லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பார்த்துக்கலாம், அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கலாமா? இப்போ நம்ம NEET 2023 யூனி ஆன்லைன் சாம்பிள் வீடியோவை பார்க்கலாமா? அடுத்த டாபிக் எழுதிக்கமா கரைசல். அடுத்த டாபிக் வந்து கரைசல் சொல்யூஷன். சொல்யூஷனை நம்ம ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி தானே சார் கரைசல் எப்பயுமே தயார் பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பட் ஆனால் இனிமேல் நம்ம டெப்த்தை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் 11th grade 12th grade போக போகிறீங்க அப்படின்னா நம்ம அந்த ஹையர் ஸ்டாண்டர்டில் இதே வார்த்தையை பயன்படுத்த முடியாது, வச்சு கரைச்சி போற அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிங்கிறப்போ அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது சொல்யூஷனோட முக்கியமான பாயிண்ட். ஒரு சொல்யூஷன்ல என்னென்ன சார் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சொல்யூஷன்ல என்னென்ன நமக்கு ஜென்ரலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் காமனா இருக்கும். ரெண்டு விஷயம்தான், மற்ற எந்த விஷயமே சொல்யூஷன்ல வராது. ஒரு கண்டெய்னர்ல நீங்க தண்ணியை ஊத்துறீங்க, அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை ஊத்துறீங்க, ரெண்டையும் ஊற்றி நல்லா கரைச்சிட்டிங்கன்னா அதுதான் கரைசல். அதுதான் என்னது நமக்கு சொல்யூஷன் சொல்லக்கூடியது. என்னமா ஊத்துனீங்கன்னா தண்ணி ஊத்திருக்கீங்க, அடுத்தது சர்க்கரையை ஊத்திருக்கீங்க, ரெண்டும் ஊத்தலாம் தப்பு கிடையாது. எது அதிகமா ஊத்துறீங்கன்னா தண்ணி அதிகமா ஊத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். எதை அதிகமா ஊத்துறீங்கன்னா தண்ணி அதிகமா ஊத்திருக்கீங்க அப்படின்னா தண்ணி தான் இதுல அதிகமா இருக்கக்கூடிய விஷயம். ஹை மீடியம்னு சொல்லுவாங்க, அதிகபட்சமா காணக்கூடிய தண்ணி. ஒரு கரைசல்ல இது சொல்யூஷன் அப்படின்னா யார் மேஜரா இருக்காங்களோ அவங்க பேர் தான் சால்வெண்ட். யாரு அதிகமா இருக்காங்களோ அவங்க பேரு சால்வெண்ட். யாரு கம்மியா இருக்காங்களோ சொல்யூட். சக்கரை கம்மியா இருக்கா அப்ப சொல்யூட். யார் அதிகமா இருக்காங்களோ அவன் பேரு கரைப்பான். ஏன்னா கரைக்கணும்ல, அப்ப அவன் அதிகமா இருக்கணும்ல. யாரு கம்மியா இருக்காங்களோ அவன் பேரு தான் கரைபொருள். அந்த கரைதலுக்கு உட்படக்கூடிய ஆள், சோ கரைபொருள். அப்ப நமக்கு இந்த விஷயம் தெளிவா இருக்கணும். கரைப்பானும் கரைபொருளும் சேர்ந்து, கரைப்பானும் கரைபொருளும் சேர்ந்துதான் எனக்கு ஒரு கரைசலை உருவாக்குது. சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட் ரெண்டும் சேர்த்தாதான் எனக்கு ஒரு சொல்யூஷனே கிரியேட் ஆகுது. அப்ப நம்ம மேத்தமெட்டிக்கல் எப்படி சொல்லலாமா, சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட், சொல்யூட் கம்மியா இருப்பான் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், கரைசல் சாரி சொல்யூஷன். அடுத்தது தமிழ்ல கரைப்பான், கரைபொருள். கரைபானும் கரைபொருளும் சேர்ந்தா கரைசல். நோட் பண்ணிக்கமா, யார் அதிகமா இருப்பா? கரைப்பான். கரைபொருளா? யார் அதிகமா இருப்பா? கரைப்பான். சால்வெண்ட். என்ன சொல்லணும், சால்வெண்ட். யார் கம்மியா இருப்பா? சொல்யூட். சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட் இட் கிவ்ஸ் சொல்யூஷன். கரைப்பானும் கரைபொருளும் கொடுப்பது கரைசல். ஓகேவா? நமக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்ல இந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப்ல கேட்கறதுனால நம்ம தியரியும் கொஞ்சம் தெளிவா படிச்சுட்டு போகணும்.
சம் மட்டும் இல்லாமல் இப்பெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்போ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதை நான் சொல்யூஷன் அப்படி சொல்லணும்னா அதில் சால்வெண்ட் இருக்கணும், சொல்யூட் இருக்கணும். பாருங்கள் மஞ்சள் கம்மியாக தானே இருக்குது, அப்போ மஞ்சள் என்னவா சொல்லிடலாம், சொல்யூட், கரை பொருள். யார் அதிகமாக இருக்காங்க, சால்வெண்ட், கரைப்பான். ஓகேவா, சால்வெண்ட், கரைப்பான் அதான் கொடுத்துருக்காங்க. எ சொல்யூஷன் இஸ் மேட் அப் ஆஃப் சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட், சால்வெண்ட் பிளஸ் சொல்யூட். ஜென்ரலி சால்வெண்ட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸிஸ்ட் இன் த ஜென்ரலி குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூஷன். ஆல் அதர் சப்ஸ்டன்ஸ் ஆர் த ஆல் அதர் சப்ஸ்டன்ஸ் அது சொல்யூஷன் ஆர் சொல்யூட். எனக்கு குவான்டிட்டியா, கிரேட்டஸ்ட் குவான்டிட்டியா, அதிகபட்சமா இருக்கக்கூடியது எப்பயுமே சால்வெண்ட் தான். மற்ற யாரா இருந்தாலும், சர்க்கரையா இருந்தாலும் சரி, உப்பா இருந்தாலும், யார அது தண்ணியில கொட்டினாலும் மீதி எல்லாரும் எதில் வந்துருவாங்க, கரை பொருள்ல வந்துருவாங்க. சரியா? அதிகபட்சமா இருக்கக்கூடியது தான் சால்வெண்ட், மீதி எல்லாம் சொல்யூட். அப்ப எழுதிக்கலாமா இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் எழுதிக்கலாமா? முதல் பாயிண்ட் நீங்க முன்னாடி எழுதுனதுதான். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் எழுதிக்கலாம். கரைப்பானானது கரைசலில் அதிக அளவில் அளவுடன் காணப்படும். அடுத்தது கரை பொருளானது குறைந்த அளவில் காணப்படும். ஓகேவா? எப்படி ஹிண்ட ஞாபகம்னா, தமிழ்ல பாருங்க கரைப்பான்னு வருதா, கரைப்பான்னு வருது. ஸோ அதனால என்ன தெரியலன்னா அந்த ஆண் எடுத்துக்கிறேன், எனக்கு கரைங்கிற வார்த்தை வேணாம், ஆண், கரைப்பான்னு வர்றதப்ப ஆணுன்னு எடுத்துக்கங்க. ஜென்ரலாக ஆண் அதிகமாக இருக்காங்க இந்தியாவில், ஜென்ரலாக ஆண் ரேஷியோ தானே, மேல் ரேஷியோ தானே அதிகம். ஸோ அதை வச்சு அப்படியே ஹிண்டாக வச்சுக்கலாம், கரைப்பான், கரைப்பான் தான் அதிகமாக இருக்கும். இங்கிலீஷில் அப்படியே மாற்றி எடுத்துக்கங்க. சொல்யூட் நம்ம என்ன அதெல்லாம் சல்யூட்லாம் எடுத்துக்கலாம். சல்யூட் கம்மியாக தானே வைப்பாங்க, ஒன்றோ ரெண்டோ தானே வைப்பாங்க, அதிகமாகலாம் வைக்க மாட்டாங்கல்ல. ஸோ சொல்யூட் அதாவது சல்யூட், சல்யூட் கம்மியாக தான் வைப்பாங்க, அப்போ சொல்யூட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ சல்யூட்டும் கம்மி தான், சொல்யூட்டும் கம்மி தான். தமிழில் கரைப்பான் ஆண் அதிகம், ஸோ அதனால் கரைப்பான் அதிகம். சரியா? ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஞாபகம். இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க, கம்மியான சல்யூட். தமிழில் படிக்கிறவங்க கரைப்பான் ஆண் அதிகமாக இருக்காங்க, ஸோ கரைப்பான் தான் ஒரு கரைசல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஹிட்டை நோட் பண்ணிச்சேன். குழப்பாது. ஸோ இனிஷியலில் படிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டு தான் படிக்கணும், போக போக அது உங்களுக்கு பை நேச்சுரலாகவே வந்துடும். அது போலாமா? ரைட். இதெல்லாம் என்னது, நமக்கு தெரிஞ்ச அதே பாயிண்ட் ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். மொதல் டாபிக் நோட் பண்ணிக்கோங்க, மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ், மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ். நிறை நிறை நிறையால் சதவீதம், இல்லையா நிறை சதவீதம்னு தமிழ்ல ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். மாஸ் பர்சன்டேஜ்னு ரெஃபர் பண்ணலாம், இதான் மாஸ் பர்சன்டேஜ்னு ரெஃபர் பண்ணலாம். என்ன சார் அப்படின்னா, என் சொல்யூஷன்ல எவ்வளவு சொல்யூட் இருக்கு, சொல்யூட் அதிகமா இருக்கூடியாளா கம்மியா இருக்கூடியாளா? கம்மியா இருக்கூடிய. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கரை பொருள்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதிக்கங்க, நிறை சதவீதம். யார பத்தி சார் பேச போகுது நிறை சதவீதம்னா, ஒரு கரைசலின் நிறையில, கரைசலின் நிறையில, கரைசல்மா கரைசலின் நிறையில என்னோட கரை பொருள் நிறை எவ்வளவு? இன்ட்டு நூறு. ஏன் சதவீதம் வந்ததுனால நான் நூறால பெருக்கிதான் ஆகணும். நோட் பண்ணிடுமா?
நெக்ஸ்ட் ஒரு சம் ஒன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கொஸ்டின் தமிழ் எழுதிக்கங்க, சாய்ஸ் எல்லாம் சாய்ஸ் தரேன். ஓகே, இந்த கொஸ்டின் அப்படி எழுதிக்கங்க. 6 கிராம் யூரியாவை 500 கிராம் நீரில் கரைத்தால் யூரியாவின் சதவீத நிறை என்ன? சதவீத நிறை காண்க. ஆப்ஷன் ஏ 1.1%, ஆப்ஷன் பி 2.2%, ஆப்ஷன் 3.3%, ஆப்ஷன் 4.4%. இப்ப நமக்கு ஜெனரலா இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். யூரியானா யாரு? சாயில் எழுதிக்கலாம், போப்போ பார்ப்போம், பட் இப்படி தெரிஞ்சுக்கலாம். யூரியா அப்படிங்கிறது நம்மளோட ஹியூமன் யூரின்லயே இருக்கும், நம்மளோட எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்னா யூரியாவை சொல்லலாம். நம்ம கழிவுநீக்க மண்டலத்துல ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளா நம்ம யூரியாவை எப்பயுமே சொல்லலாம். விவசாயத்துல பயன்படக்கூடிய ஒரு உரமாகவும் இருக்கு, சரியா? ஃபெர்டிலைசராகவும் யூரியாவை சொல்லலாம். இவன் ஃபார்ம்ல என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்ரலா இதுக்கு நமக்கு என்ன ஃபார்ம்ல தேவை கிடையாது. ஓகேவா? ஜென்ரலா என்னது நமக்கு ஃபார்ம்ல தேவை கிடையாது, பட் இருந்தாலும் இதுக்காக படிச்சுக்கலாம். NH2CO2 என்னமா NH2CO2 இதுதான் யூரியா. இதுதான் என்னது யூரியாவோட ஜென்ரல் ஃபார்முலா, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். NH2CO2 NH2CO2 இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த சமுக தேவைப்பட்டா எடுத்துக்கலாம், இல்லையா விட்டுறலாம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு தேவை நிறை சதவீதம். நிறை சதவீதத்துக்கு இப்பதான் ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்னமா ஃபார்முலா பார்த்தோம்? கரை பொருளின் நிறை டிவைடட் பை கரை சலின் நிறை இன்டூ 100. இதுதான் பாயிண்ட். நம்ம ஒவ்வொன்றா தேடி பார்ப்போம். முதல்ல கரை பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். 6 கிராம் யூரியா 500 கிராம் நீரில் கரைக்கிறோம். அப்ப இந்த நீர் வந்து கரைப்பான், யூரியா வந்து கரை பொருள். அப்ப யார் கரை பொருள்? யூரியா. கம்மியா தானே இருக்கான், 6 கிராம் கம்மி தானே, லெஸ் அமௌண்ட் தானே. அப்ப இவன் தானே சொல்யூட். அப்ப 6 கிராம் இங்கிலீஷ்ல அப்படி நீங்க எழுதிங்கன்னா 6 கிராம் டிவைட் பை அவங்க கீழே சொல்யூஷன் மென்ஷன் பண்ணிருக்காம சொல்யூஷன்னா கரைசல். கரைசல்ல நீங்க என்ன சார் பண்ணக்கூடாதுன்னா கொஸ்டின்ல என்ன நல்லா ஃப்ரேம் பண்ணி பாருங்க. கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 கிராம் யூரியா 500 கிராம் வாட்டர்ல நீர்ல கரைக்கிறாங்க. அப்ப இது என்னது? கரை பொருள். இது கரைப்பான். இது என்ன சொல்லுவாங்க? சொல்யூட். இது சால்வெண்ட். எனக்கு தேவை சொல்யூஷன். அப்ப ரெண்டு என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். கரைசல் தானே கேட்டிருக்காங்க, அப்ப கரைசல் தரல. அப்ப கரைசல் தான் என்ன பண்ணிக்கணும்? கொஞ்சம் தனியா கூட எழுதுறோமா? சோ கொஞ்சம் குழம்பிடாதீங்க. க்வெஸ்சன்ல 6 கிராம் யூரியாவை எடுத்திருக்காங்க, அதான் 500 கிராம் நீர்ல கரைக்கிறாங்க. கரைக்கிறப்பதுனால இவன் கரைக்கிறான், சோ அதனால இவன் கரைப்பான். அதோட இவன் அதிகமா இருக்கிறான், சோ அதனால என்ன சொல்லிடலாம்? கரைப்பான். இவன் கம்மியா இருக்கிறான், கரைபொருள். எனக்கு கரைப்பானும் கரைபொருளும் ரெண்டும் சேர்ந்துனாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? கரைசல்ங்கிற ஒரு விஷயமே கிடைக்கும். அப்ப 6 கிராம் பிளஸ் 500 கிராம் ரெண்டு கூட்டினா 506 கிராம் தான் எனக்கு என்னது? கரைசலின் நிறைய வரும், சரியா? அப்ப கீழே என்ன நம்பர் போடணும் சொல்யூஷன் இடத்துல? 506 கிராம் into 100 போடணும், ஓகேவா? இதை நம்ம மேத்தமெட்டிக்கலா கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்றப்போ நல்லா கவனிங்கம்மா, மேல என்ன வரும்? 600 வருமா? மேல 600 கிராமா? டிவைட் பை கீழே 506 கிராமா? கொஞ்சம் கவனிங்க, நம்ம கேன்சல் பண்ணிட்டே போனா ரொம்ப பெருசா வரும். அப்ராக்ஸா பாருங்க, 600 500 பக்கத்துல பக்கத்துல தானே இருக்கு. 600 500 பக்கத்துல தானே. சோ நான் கீழே என்ன நினைச்சுக்கிறேன்? 600 இமேஜின் பண்ணிக்கிறேன். அப்போ 600 டிவைட் பை 600 கேன்சல் பண்ணா நியர்லி 1. ஆனா 1 மேல வரும், 0.something. ஏன்னா நம்ம கீழே குறைச்சதுனால 1 மேல ஏதோ ஒரு டிஜிட் வரும். எங்க இருக்கு 1 வரக்கூடிய சாய்ஸ்? எது 1 வரக்கூடிய ஆன்சர்? என்ன ஆன்சர் ஆப்ஷன்?
கிடைக்கும். இது நமக்கு தேவையில்ல, இது போடவே தேவையில்ல. நம்ம என்ன பண்ணலாம், அப்ராக்ஸ வச்சு ஆன்சரை போட்டுடலாம். ஆன்சர் நோட் பண்ணிக்கமா. யூரியாவோட ஃபார்முல என்ன? NH2 CO NH2